हेलो फ्रेंड्स, वेलकम टू कवि कंजी। இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல சாஃப்டான ரொம்ப டேஸ்டான ஒரு பூர்ண போலி தான் செய்ய போறோம். இந்த போலி பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தேங்காய் யூஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி பூர்ண புளி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ போலிக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெள்ளம் ஒரு கொதி வந்தவொடனே நம்ம மீதி இருக்கிற இன்கிரீடியன்ஸில் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது வெள்ளம் ஒரு கொதி வந்துருச்சு. இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா சேர்ந்து சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லமும் தேங்காயும் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ போலிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கிளறி விடாதீங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடும் வெல்லம். அப்புறம் நமக்கு வந்து கமர் கட் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். நமக்கு பேனில் ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்தாலே போதும். பையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும். பாருங்க, நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒன் ஹவர் ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஊட்டிக்கோங்க. ஊட்டிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். அதில் வச்சு கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை சென்டரில் வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ இலையில் வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க.
உருண்டையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்க நல்ல மெலிசா இருக்கணும். இப்போ தட்டி வச்சிருக்க பொலிய நம்ம கல்ல போட்டுறலாம். கொஞ்சமா எண்ணெய் இல்லனா நெய் சேர்த்து சுட்டு எடுக்கலாம். நீங்க நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நீங்க நெய் சேர்த்து செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சோ திருப்பி போட்டு நல்லா ஈவனா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நமக்கு உப்பி வருது. இத பாருங்க இப்போ சூப்பரா நமக்கு தேங்காய் புளி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மேல லைட்டா நெய் தடவி சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.